Hi friends, welcome to my channel. In this video, the normal knot base put height cross cut put only and the kudila chinna pooja basket put na last week pathingna varalakshmi pooja basket kaha in a order on the chandu yellame navandu oruvar nal oru special potrunda in the basket lam pathingna. நான் வந்து பிகினர்ஸ் காக ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து சேல் பண்ற ஐடியாக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு மாடலும் அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எப்படி நம்ம போடணும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருந்தேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஏன் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணல, நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வீடியோ கொடுத்துருக்கீங்க, சொருகிறதுலாம் ஏன் காமிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாடல் எப்படி நம்ம வந்து ஒயர் எவ்வளோ கட் பண்ணணும், பேஸ் எப்படி போடுறாங்க, அதில் ஹைட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற மெத்தட் தெரிஞ்சாலே எல்லாமே நிறைய போடுவாங்க. சொருகிறது எப்படி போடுறது எல்லாமே காமிச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வந்து டே பை டே ஒரு வீடியோ போடும்போது அதெல்லாம் கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. 7 டேஸ்க்கு 7 வீடியோ போடும்போது எல்லாமே உட்காந்து எடிட் பண்ணி ஃபுல் வீடியோ நம்ம கொடுக்க முடியாது. நான் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன கண்டென்ட்டோ அதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களால் வந்து ஒரே மாடல் போடாமல் டிஃப்ரெண்ட் டைப்பில் போட முடியுன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஏற்கனவே வின் பேஸ்கெட் போட்டிருக்கேன், பூஜா பேஸ்கெட் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நான் போட்டிருக்க எல்லா கூடையும் இந்த மாடல் கூட எல்லாமே வந்து கிளாஸ் ஒயரில் தான் நான் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நார்மல் ஒயர் எடுத்து, நிறைய சகோதரிகள் சொல்கிறது வந்து ஒயர் எடுக்கிறது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காகவே நான் போட்டு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் ஒயரில் போடும்போது இன்னும் வந்து ஒரு 4 நாட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து நார்மல் ஒயரில் போட்டதால் இந்த கலர் பிடிச்சிருக்கிறதால நான் அந்த கலர் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நாட் வந்து பெருசாக இருக்கும், அதனால் வந்து நம்மளுக்கு நாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஹைட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இதுக்கு ஹேண்டில் போடுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் இது வந்து பவுல் எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் போட்டிங்கன்னா பூஜா கூடையே யூஸ் பண்ணலாம், ஹேண்டில் போடாமல் வீட்டில் மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கூடையில் பேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட்டில் வந்து 4 ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயரை வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம ஹைட்டில் கொண்டு வர முடியுன்றத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு, இப்படி நம்மளுக்கு போடும்போது இந்த 2+2 டைமண்ட் வரும். இந்த மெத்தடில் நம்ம போடும்போது இந்த மாதிரி 3 நாட்ஸ் மட்டும் வரும். இது எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா 12x12 போட்டிருக்கேன். பேஸோட அகலம் 5 இன்ச்சஸ் வருது, இந்த நீளமும் 5 இன்ச்சஸ் வருது, ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் தான் வருது. இந்த மினி பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மினி கூடைக்கு நான் வந்து இந்த பீச் கலரும் பிளாக் கலர் காம்பினேஷன்ல தான் நம்ம போட போறோம். பீச் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோல் எடுத்திருக்கேன், இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, நான் இந்த கலர்ல போடணும்னு ஃபுல் ரோல் தான் நான் எடுத்திருக்கேன். பிளாக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒயர்ல தான் நம்ம இது போட போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒயர் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே ரோலோட வாங்கும் போது இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அந்த நாட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியே இருக்கிற ஒயர் எடுக்க கூடாது, உள்ள இருக்க ஒயர் தான் எடுக்கணும். இந்த மினி கூடைக்கு நான் பார்த்தீங்கன்னா 5 அடி கட் பண்ண போறேன். நான் உட்டன் ஸ்கேல் எடுத்திருக்கேன். நம்ம இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்ல மெஷர் பண்ணிக்கலாம், அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5 5 அடி மெஷர் பண்ணி கட் பண்ணினோம். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஸ்கேல் தேவையில்லை, நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயரையே மெஷர் பண்ணி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். அதே அளவு வச்சு அப்படியே சமமாக அப்படியே பிடிச்சிட்டே வாங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. இதே மெத்தடில் நம்ம 12 ஒயரையும் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் பேஸ் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மினி பேஸ்கெட்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பண்ணுறது, அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கட் பண்ண ஒயர்லாம் இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேஸ் போடுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த கூடைக்கு 12 லைன் பேஸ் போட போகிறோம், அதனால 1/2 அடி கம்மியா எடுத்துக்கலாம். நான் 1/2 அடி கம்மியா மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை மடிச்சு வச்சுக்கிறேன். இது ரன்னிங் ஒயர், ரோலோட இருக்கிற பக்கம் மேல இருக்கு, நான் கம்மியா அளந்த இல்லையா அது வந்து கீழே இருக்கு. இப்ப நான் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து ஈக்குவலா மடிச்சு இப்படி வச்சிருக்கேன். இதுல ரன்னிங் ஒயர் வச்சு நார்மலா ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து நம்மளுக்கு லெஃப்டில் வந்துடும். இது ரோலோடு இருக்கிற ஒயர், இதில் வந்து வரிசையாக நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் 12 ஒயரையும் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 12 ஒயரையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சைடில் அளந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சைட் வாலா 2 அடி நம்ம மெஷர் பண்ணி விடலாம். இது ஃபர்ஸ்ட் லைனு. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லைன் இப்ப போட ஆரம்பிக்கும். ரன்னிங் ஒயர்ல வரிசையா அப்படியே நான் போட்டுக்கிட்டே வரணும்.
இப்ப நான் வந்து செகண்ட் லைன் போட்டுட்டேன். நம்ம சைட்ல எவ்வளவு உயர் விட்டமோ அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு சென்டர் லைன். நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இந்த ரெண்டு லைன் தான் வந்து நம்மளுக்கு சென்டர் லைனா கணக்கு வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த கூடையில 12 லைன் பேஸ் போட போறோம். இப்ப ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேல 5 லைன் போடணும். இதே ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் போட போறேன். அதுக்கப்புறம் ஒயரை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த முடிச்சு இருக்கிறதுக்கு மேல 5 லைன் போடணும். நான் டோட்டலா பேஸ் வந்து 12 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஸ்கெட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம ஒயர் வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். நம்ம அகலம் வந்து பாத்தீங்கன்னா அகலமும் 12 லைன் போட்டிருக்கோம். நான் இப்போ மேல வந்து நாலு நாளா பிரிச்சு போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் போட போறேன். அதுக்கு வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த ஒயர் வேணா மெஷர் பண்ணிக்கலாம். சைட்ல இருக்கிற அளவோ இல்ல இங்க முன்னாடி இருக்கிற அளவோ எது வேணா மெஷர் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே அளவு தான் இருக்கும். அளந்து ஒயர் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வரிசையா நாலு நாட் போட்டுட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணிடணும். எவ்வளோ அளவு இருக்கோ சைட்ல அதே அளவு கட் பண்ணிடணும். இப்போ நாலு நாட்டில் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த அளவு அளந்து இப்போ இங்கே ஒயர் இருக்கு இல்லையா அதே அளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இந்த ஒயரே அளந்து விட்டுட்டு வரிசையாக இங்கே இருக்கிற ஒயர்லலாம் நாலு நாட் போடணும். இப்போ ரெண்டாவது நாலு நாட்டில் நான் போட்டுட்டேன். நம்ம இந்த அளவே அளந்து ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு பக்கம் வந்து மூணாவது தடவை போட போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ண ஒயரையே அளந்துக்கலாம். அளந்து சைட் பாலுக்கு விட்டுட்டு வரிசையாக இந்த நாலு நாட்லேயும் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுடலாம். நான் நாலு நாள் போட்டுட்டேன். இதே அளவு ஒயர் அளந்து கட் பண்ணிடுறேன். நான் இதுல ஒரு பக்கம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் மூணு மூணு தடவை நம்ம போட வேண்டி வரும். 12 லைன் இருக்கு இல்லையா, நாலு நாளா பிரிச்சு போடணும். 3 டைம்ஸ் போடணும். இங்க வந்து 3 டைம்ஸ், அப்புறம் இந்த கார்னர்ல 3 டைம்ஸ். இதே மாதிரி போட்டுடுங்க. நாலு பக்கமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வேஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள வந்து இந்த வேஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா அது சொருகி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா தென்னங்குச்சி கூட நீங்க சொருகலாம். நான் எல்லா சைடும் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இந்த குடைக்கு நான் வந்து நாலு நாளா பிளாக் ஒயர் பிரிச்சு போட்டு சைட்ல எவ்வளவு ஒயர் இருக்கோ அதே அளவு கட் பண்ணி எல்லா பக்கமும் அந்த ப்ராசஸ் நான் முடிச்சுட்டேன்.
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கும். எல்லா பக்கமும் பிளாக் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடையில் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கார்னர் திருப்புறது. இல்லை கார்னர் எப்படி திருப்பணும்னா, நம்ம பெரிய கூடையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுலேயும். நம்ம சைடில் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து கிராஸ் ஆகும், அதில் நாட் போட்டுடணும். ரெண்டு பிளாக் ஒயர் மீட் ஆகுது இல்லையா, அதில் நாட் போட்டோம்னா நம்மளுக்கு கார்னர் திரும்பிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பிளாக் ஒயர் மீட் ஆகுது, அதில் நாட் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு கார்னர் திருப்பிட்டோம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நம்ம நாலில் பிரித்து போட்ட பிளாக் ஒயர் வந்து மீட் ஆகும், அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னர் நாலு பக்கமும் பிளாக் ஒயர் மீட் ஆகிற இடத்துலலாம் நான் நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்ட இடத்துல ரெண்டு பிளாக் ஒயர் மீட் ஆகும், அதுலேயும் நாட் போடணும். ஒரு ஒரு சைடும் ரெண்டு ரெண்டு தடவை நம்ம நாட் போடுற மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். இதே மெத்தடில் எல்லா பிளாக் ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுக்கணும். மீட் ஆகுது இல்லையா, ரெண்டு ரெண்டு ஒயர் மீட் ஆகும், அதில் நாட் போட்டுக்கணும். இப்போது இதில் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கூடையில் வந்து டூ ஸ்டெப்பில் வந்து நம்ம இதை வந்து போடலாம். இந்த ரெண்டு ஒயரையும் நாட் போட்டு அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நடுவில் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து நடுவில் போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நம்ம நாட் போட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு வரப்போகிறோம். நம்ம ஃபஸ்ட் லைன் மட்டும் நார்மல் நாட் போடுப்போம், அதுக்கு அடுத்த லைன்லாம் பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். இந்த கூடையில் இப்போ இந்த பக்கம் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நாட் போட்டுடலாம். இப்போ இங்கே மேலே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும். இப்போ ஹைட்டில் இனிமே வந்து கிராஸ் நாட்டில் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஒயர் வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும். அது வந்து நம்மளுக்கு பார்டர் மாதிரி கிடைக்கும். இது நம்ம எல்லாமே கிராஸ் கட்டில் நிறைய கூட போட்டிருக்கோம், நார்மல் பேஸ் போட்டு அதே மெத்தட் தான். இது மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறைய பேஸ்கெட் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரே மாடல் போடாமல் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வர இந்த பீச் கலரில் 2x2 மீட் ஆகுது இல்லையா, அங்கே வந்து நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். இது வந்து நான் மிடில் போட்டு காமிச்சேன் இல்லையா, இங்கே வந்து நான் இந்த ரெண்டு நாட்டும் சேர்த்து போட்டு காமிக்கிறேன். நம்ம பெரிய கூடையில் கூட இதே மெத்தடில் நம்ம இங்கேருந்து கொண்டு வரோம் இல்லையா, அந்த கிராஸ் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக நான் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக இதை போட்டு காமிக்கிறேன். நாலு நாளாக இருக்கிற உயரை ரெண்டு ரெண்டாக பிரித்து நம்ம நாட் போடுறோம். அடுத்தது இந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும்.
இதுக்கு மேலே கிராஸ் ஆகிறவ எல்லாம் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இங்க வந்து பிளாக் ஒயர் கிராஸ் ஆகும், அதுல நாட் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து மிடில் இருக்கிற நாட்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற நாட் போட்டிருக்கோம். இந்த ஷேப் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு உயரம் எடுத்து நாட் போட்டிருக்கோம். இந்த முக்கோணம் மாதிரி இது வந்திருக்கு. ஸோ இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்டில் இருக்கிற ரெண்டு நாலு உயருக்கும் நம்ம போட்டுக்கலாம், மிடில் இருக்கிறதுக்கு இதே மாதிரி போடலாம். அப்போ வந்து கூடை ஃபுல்லாகவே ஒரே மாடலில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் இருக்கிறது போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம இங்கே போடலாம். இந்த ரெண்டு மாடல்லையும் நம்ம வந்து இந்த ஹைட் நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட் போடுற இந்த கூடைக்கு இப்படி ரெண்டு மாடல்லையும் நம்ம வந்து ஹைட் கொண்டு வரலாம்னு சொல்றதுக்காக இந்த மெத்தட் போட்டு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் வரும், அது என்னன்னு தெளிவாக காமிக்கிறதுக்கு தான் இப்படி போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாடலில் வரும். இப்படி ஃபோர் ஃபோராக வருது. மெல்லியில் போட்டால் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு உயரம் போடும்போது இந்த மாதிரி மூணு நாட் மட்டும் வருது. இதுக்கு மேலே ஹைட் ஆகிற எல்லா உயர்லையும் வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து கிராஸ் ஆகும், அதில் தான் நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இந்த பக்கம் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் இல்லையா, இதை இப்படி மடிச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ரெண்டு லுக்குள்ளேயும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த மேலே வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஒயரை இப்படி பேக் சைட் கொண்டு வந்துடலாம். இந்த செகண்ட் ஒயரை இது மேலே சுற்றி மறுபடியும் இந்த ஒயர் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஒயரை இந்த ரெண்டு லூக்குள்ளேயும் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு பிஸ்கெட் நாட் ரெடி ஆகிடும். நம்ம டைட் பண்ணும்போது ஒரே ஈவனாக டைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இப்படி பில் தள்ளி டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயர் ஃபஸ்ட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா இப்படி டைட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் வந்துருச்சு. அதை சுற்றி வர பிளாக் ஒயரில் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் ரொம்ப ஈஸி போடுறதுக்கு நீங்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற ஒயரில் உங்கள் கலர் காம்பினேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நவராத்திரி, வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய சேல் ஆகும். நான் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு அதை சுற்றி இருக்கிற ஒயர் பிளாக் ஒயர் வச்சு நான் நார்மல் நாட் போடுறேன். இப்படிதான் வரும். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இங்கே பிஸ்கெட் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே நாலு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கு மேலே இப்படி சுற்றிடணும். இந்த ரெண்டு ஒயரை இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கலாம். இந்த ஒயரை இந்த ரெண்டு லூக்குள்ளேயும் கொடுத்துடணும்.
இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் பின் பக்கமா அப்படி கொண்டு வந்துட்டு செகண்ட் ஒயரை இந்த ஒயர் மேல அப்படி சுத்தணும். சுத்திட்டு இந்த ஒயர்லாம் அப்படி மேல வச்சிடணும். வச்சுட்டு இந்த ரெண்டாவது ஒயர்ல இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த லூக்குள்ள கொடுத்து நாட்டை டைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிஸ்கெட் நாட் ரெடி ஆயிடும். எல்லா பக்கமும் ஒரே அளவு இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் நாட் கிடைச்சிரும். அதை சுற்றி இருக்கிற பிளாக் நாட்டில் நம்ம நார்மல் நாட் போட்டு இதே மாதிரி கொண்டு வந்துடலாம். நான் கூட ஃபுல்லாக இது மாதிரி தான் போட போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நாலு பக்கமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஸ்கொயர் ஷேப் பூஜா கூடிய கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த குடிக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. நான் இதில் ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி தான் சொருகியிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலரில் வந்து 2x2 வந்து 5 டைமண்ட் வர அளவுக்கு வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் முடிக்கும் போது நம்ம சொருகிற ஒயர் கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக நார்மல் நாட்டில் முடிச்சிருக்கேன். நடுவில் இருக்கிற ஒயர்லாம் வந்து நான் வந்து பிஸ்கட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த குடையில் எப்படி சொருகணும்னா ஒரு நாட் இப்படி மடக்கி லெஃப்டில் ஒரு ஒயர் கிராஸில் போகும், ரைட்டில் ஒரு ஒயர் கிராஸில் போகும், அதை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். நம்மளுக்கு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாட் மட்டும்தான் இருக்கும். இது அளவு ஹைட் வரும் நம்மளுக்கு. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒயரில் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 knots வந்து எக்ஸ்ட்ரா வரும். நான் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வஸ்திக் ஒயர் தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா தடியாக இருக்கும், அதனால் நாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இதே மாதிரி ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி கிராஸில் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.